மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர்வெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் எண்டில் வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த தாட்ஸ் வந்து நான் பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். அந்த ப்ரேயர் பண்ணுற அந்த கொஞ்சம் நேரம் நான் ரிலீவாக இருக்க மாதிரி இருக்கும், திருப்பி அந்த தாட்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் இதுக்காக ரொம்ப எனக்குள்ளே ஒரு போராட்டமாக இருந்தது. போன சண்டே 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து பாஸ்டர் இங்கே நம்ம சர்வீஸ் முடிஞ்சோடனே லாஸ்ட் ப்ரேயர் அப்போ பாஸ்டர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னாங்க. நீதிமொழி 1:33, எவன் எனக்கு செவி கொடுக்கிறானோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்து நாளில் பயப்படாமல் அமைதியாக இருப்பான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சாங்க. பாஸ்டர் அப்போ ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, ஒரு குடும்பத்தை வந்து தேவன் ஆபத்துலேருந்து விலக்கி காத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை வந்து நான் எனக்குன்னு சொல்லி உணர்ந்து அந்த வார்த்தையை நான் எனக்கு கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் அந்த வார்த்தையை நான் வந்து அறிக்கை பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ டியூஸ்டே மார்னிங் நான் வந்து ஒய்எம்சியை ப்ரேயர் முடிச்சுட்டு மார்னிங் வீட்டில் போய் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்காக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ குக்கரில் வந்து ரைஸ் வச்சுருந்தேன். வச்சுட்டு ஒரு 4 விசில் குக்கரில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணுறதுக்காக போகிற நேரத்தில் குக்கர் அப்படியே வெடிச்சிருச்சு. எனக்கும் குக்கருக்கும் இடையில் வந்து ஒரு 1.5 அடி இடைவெளி தான் இருந்தது. இந்த மாதிரி விசில் வந்து குக்கர் வெடித்து நான் கேட்டது கிடையாது, பட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தது. அதில் நான் ரிலீவ் ஆகி வந்து அதுக்கப்புறம் நான் என்னை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் யோசித்தேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் போதகர் ஜெபித்த ஜெபத்தையும் தான் நான் இதில் யோசித்தேன். தேவன் அந்த வார்த்தையை கொடுத்து என்னை வான் பண்ணாமல் இருந்திருந்தா நான் வந்து இந்த பெரிய ஒரு சேதத்தை தான் நான் பார்த்துருக்க முடியும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காகவும் ஜெபித்த போதகருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவர் அருமையான வாக்கு தத்தத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 40:5 நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 40:5 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் மனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஒராமே சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண்பார்கள். உரலிலுயா சொல்லுங்க. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை இந்த மாதத்திலும் அவர் வெளிப்படுத்த போகிறார், மே மாதத்தில். ஆமே. ஆண்டவர் ஏற்கனவே அவர் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார், ஆனால் இந்த மாதத்தில் விசேஷமாய் வெளிப்படுத்த போகிறார். எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்னா, ஒரு விதம் ஆண்டு பல விதங்களில் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். ஒரு விதம் பார்க்கும் பொழுது அவர் சொன்னதை அவர் செய்யும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் சொன்னதை, when God fulfills what he promised, his glory is revealed. ஆண்டவர் சொல்லி 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 அவர் வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் என்று சொன்னார், அவர் நல்லவராக வெளிப்படுகிறார். அவர் சொல்லுவதை அவர் செய்யும் பொழுது அவர் மகிமை வெளிப்படுகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையிலே என் மகிமையை வெளிப்படுத்த போகிறேன். என்னுடைய மகிமை நான் வெளிப்படுத்தும் போது எல்லாருடைய கண்களும் அதை காண போகிறது. சுற்றி இருக்கிற மனிதர்கள் அதை காண போகிறார்கள், சுற்றி இருக்கிற உலகத்தார் அதை காண போகிறார்கள், உன்னுடைய சொந்த ஜனங்கள் அதை பார்க்க போகிறார்கள், உன்னுடைய உறவுகள் நண்பர்கள் அதை பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாய் அதை சொல்லிற்று. அதாவது இப்படி சொல்லலாம், கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டுனா எப்படின்னா, ஆண்டு சொன்னாரு, நான் சொல்றேன் இது நடக்குதான் பாருன்னு கேட்கிறேன். ஆமே. நான் சொல்றேன், ஆண்டு சொல்றேன், நான் சொல்றேன் இது நடக்கும் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவு அழுத்தமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் தன்னுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்குவார்.
அதை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது என்ன நடக்கும்? அங்கே குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகளோடு நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளார கால் எடுத்து வைக்கிறீங்களோ, தேவகரம் உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றும். இந்த மகிமையை தேவன் நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்த நாம் சில காரியங்களை எப்பயுமே மனதில் வைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் மகிமை என்பது பரலோகத்தில் சொக்க தங்கம் மாதிரி. ஆண்டவர் சொல்கிறார், நான் வேற எதையும் கொடுப்பேன், ஆனால் என் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா மகிமை என்பது விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. முத்துக்களை தூக்கி பண்ணி முன்னாடி போடுமா? போட மாட்டோம், வசனம் சொல்லுது. அதே மாதிரி மகிமையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? முதலாவதாக மகிமையை தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? யார் தங்களை அதிகமாக தாழ்த்துறாங்களோ. God gives glory to those who humble themselves. Hallelujah. மகிமை என்பது தேவனால் உயர்த்தப்படுகிற காரியம். தேவன் ஒரு மனிதனை கனம் பண்ணுகிற காரியம். எண்ணாகமம் 20 ஒரு சம்பவம் நடக்கிறது. அதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் வர்றாங்க. ஆண்டவர் தான் அவங்களை எகிப்திலேருந்து விடுதலை செஞ்சு கொண்டு வர்றார். வரும் பொழுது அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆண்டவர் இவ்வளோ விடுதலை செய்து கொண்டு வந்தவர், அவங்களுக்கு என்ன தண்ணி கொடுக்க மாட்டாரா என்ன? ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிப்பார். எதுக்கு அனுமதிப்பார்னா, சோத்துக்காகவும் தண்ணிக்காகவும் மாத்திரம் அவரை தேடுறோமா இல்லை உண்மையாக அவரை நேசிக்கிறோமான்னு ஆண்டவர் சோதிப்பார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க உலகத்தில். ஏதாவது பெற்றோர்கள்னால் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம், வாங்கி கொடுத்தாதான் பெற்றோர்கள், இல்லாட்டினா பெற்றோர்கள் அல்ல, அப்படி மாதிரி ஒரு அன்பு இல்லாமல் இருப்பாங்க. எல்லா பிள்ளைகள் அப்படி இருக்கிறது இல்லை, ஏதாவது சில பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. அப்படி நம்ம இருக்க முடியாது. ஆண்டவர் சில நேரத்தில் சோதனை அனுமதிப்பார். எதுக்காகனா, நீ உண்மையாக என்ன நேசிக்கிறியா? உனக்கு நான் என் சொந்த குமாருடைய ரத்தத்தையே சிந்திருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறேன். அப்போ சோதனை வரும். அவர்களுக்கு வந்த பொழுது அவர்கள் உடனடியாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் 6 வாசிக்க கேட்போம். மோசேயும் ஆரோனும் செய்த காரியம் என்ன? ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே, ஒரு தேவைன்னு வந்த உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னமோ பேசுகிறாங்க. எங்களை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டீங்க, எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க வாய் திறந்து பல விதமாக பேசுகிறார்கள். எப்பயுமே வாழ்க்கையில் நமக்கு சோதனை வரும்போது வாயை திறந்து என்ன சொல்கிறோன்றதை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். வாயை நல்லா மூடி வச்சுக்கணும். நமக்கு கஷ்டங்கள் சோதனைகள்னு வருகிற நேரத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவன் உற்று கவனிப்பார். அல்லேலூயா. அதுதான் யோபு சொல்கிறார், எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு. மனைவி வந்து சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுமையான, அவர் சொல்கிறாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறியே, தேவனிடத்தின் நன்மையை பெற்றிருக்கிறோம், எவ்வளோ நன்மையை பெற்றிருக்கிறோம், அதை நீ யோசிச்சு பார்த்தியா? இங்கே ஜனங்கள் அவ்வளவு பேசுகிறாங்க. மோசே ஒரு மனிதர் தான், அவர் தேவ தூதரா இல்லை? அவருக்கும் பசி எடுக்கும், அவருக்கும் தண்ணி தாகம் எடுக்கும், அவருக்கும் கஷ்டங்கள் இருந்தது. எல்லாரை விட அவருக்கு தான் அதிக கஷ்டங்கள், அதிக பொறுப்பு. 20 ஜனங்களுக்கு தினைக்கு சோறு போடணும். குடும்பத்தில் 5 பேர் 10 பேர் இருந்தாலே இவ்வளோ பெரிய விஷயம். 2 பேர் 3 பேர் இருந்தாலே மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் நடத்துறது ஒரு முக்கியமான பொறுப்பு. காசே இருந்தால் கூட பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவ்வளவு சங்கடமான நேரத்தில் மோசேயும் ஆரோனும் தங்கள் வாயை திறக்கவே இல்லை. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடைய அடைய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எப்போ வாயை திறக்கணும், எப்போ வாயை திறக்கக்கூடாதுன்னு
நமக்கு அந்த ஞானம் அவசியமா இருக்கிறது. ஆமே. மோசே ஆரோனும் மாம்சத்துல ஒண்ணுமே அவங்க செய்யல, அவங்களுக்கு எதிர்த்து பேசவில்லை, இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லல. அவங்க ஒரே ஒரு காரியத்தை செய்தார்கள், முகம் குப்புற விழுந்தார்கள். என்ன செஞ்சாங்க? தாழ்த்துறாங்க ஆண்டவருக்கு முன்பாக. ஆண்டவரே இப்படி பேசுறாங்க, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, நாங்கள் என்ன செய்வோம், எங்களை தாழ்த்துகிறோம். தாழ்த்தின உடனே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா! தேவனுடைய மகிமை அவர்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு அருமையான சகோதரனே, உங்களுடைய சகோதரிய சூழ்நிலைகளுக்கு முன்பாக உங்களை அப்படியே நீங்கள் தாழ்த்துங்க. சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு நாளும் அது மாம்ச ரீதியாக நம்ம மாம்சத்தில் எந்த முடிவையும் எடுக்கவே கூடாது, கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்கவே கூடாது, வேகத்தில் எந்த முடிவையும் எடுக்கவே கூடாது. உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா மனிதர்கள்? உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகள் இருக்கிறதா? ஒரு அறைக்குள்ளார போங்க, கதவை மூடுங்க, முகங்குப்புற விழுங்க. ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், நீர் இல்லாமல் எனக்கு வேறு வழி இல்லை, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பலன் ஒன்றுமே இல்லை, என்னுடைய அறிவோ சாமர்த்தியமோ ஞானமோ ஒன்றுமே இல்லை என்று தாழ்த்துங்கள். ஆராதனை வேளைகளிலே ஆண்டவர் நம் மத்தியிலே வருகிறார், தேவ பிரசன்னம் வருகிறது. அந்த நேரத்தில் மோசையும் ஆரோனும் எல்லாருக்கும் முன்பாக தான் விழுந்தார்கள். தேவ சமூகத்தில் விழுங்கள், முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. எல்லாருக்கும் முன்னாடி தாழ்த்தும் போது எல்லாருக்கும் முன்னாடி தேவன் உயர்த்துகிறவராகவும் இருக்கிறார். தேவ மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு ஒரு முக்கியமான திறவுகோல், a key, an important key in our life, humble ourselves. Hallelujah. எந்த அளவுக்கு வசனம் சொல்லுது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? கிருபையை கொடுக்கிற அதே தேவன் மகிமையையும் வெளிப்படுத்துவார். நீங்க காரியங்களுக்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து உங்களை தாழ்த்தி ஜெபிங்க, தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும், 31 நாள் இருக்கு, 31 நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்னு ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் தாழ்த்தி பாருங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் தம்முடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் யோவான் 11:11 நாம் பார்க்கிற ஒரு காரியம், 40வது வசனம், நீ விசுவாசித்தால். வாசிங்க, மகிமையை காண்பாய். John 11:40, பிலீவ் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் யுவர் சர்க்கம்ஸ்டான்ஸ். உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று அந்த நேரத்தில் நீங்க விசுவாசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா! அந்த சோதனையின் மத்தியில் நீங்க சொல்லணும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் தன்னுடைய வல்லமையை எனக்கு கொடுப்பார். அந்த நேரத்தில் ஹல்லேலூயா! அதான் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் நிறைய பேர் ஷாக் ஆயிடுவாங்க, அந்த நேரத்தில் குழம்பி போயிடுவாங்க. அந்த பிரச்சனை, அந்த சோதனையின் மத்தி, அதுக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க, அந்த சோதனை வரும்பொழுது அப்படி ஆடிடுவாங்க. நோ, அந்த நேரத்தில் நீங்கள் நின்று சொல்லணும், என் தேவன் எனக்கு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா! அதுதான் அன்னைக்கு லாசருவை மறித்து போனான், வாலிப பிராயத்தில் மறித்து போன லாசருவை கல்லறையில் வைத்தாங்க. 4 நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் வந்தார். ஆனால் ஆண்டவர் கிட்ட மார்த்தாள் மரியாளும் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான், அன்னைக்கு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க.
ஆனால் ஆண்டு சொல்கிறார், இன்னைக்கு நீ விசுவாசினா, அன்னைக்கு பற்றி பேசாத, இன்னைக்கு நீ விசுவாசித்தா என் மகிமையை காண்பாய். பிலீவ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் யுவர் சர்கம்ஸ்டான்ஸ். உடைய சூழ்நிலையின் மத்தியிலே, என்ன சூழ்நிலையா இருந்தால் அந்த சூழ்நிலை மத்தியில் நின்று சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் தன்னுடைய வழி எனக்கு காட்டுவார். நிச்சயமா அவர் மகிமை வெளிப்படும். லாசர் வெளியே வந்தது போல உங்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்வார். கடைசியாக ரெண்டு நாளாகமும் 5 அதிகாரத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கான மற்றும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 அதிகாரத்துக்கு வேதாகமத்தை திருப்புவோம். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட பொழுது லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் கூடுகிறார்கள். கூடி 13:14 2 Chronicles 5:13-14 2 Chronicles 5:13-14 வாசிப்போம். அவர்கள் ஒருமித்த பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. Through praise and thanksgiving God's glory is manifested. துதிக்குவதினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதினாலும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. அதிகமாக கர்த்தரை துதிங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் கொசு கட்சிச்சுன்னா ஆ, எறும்பு கட்சிச்சுன்னா ஆ, என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஆ திறக்க மாட்டாங்க. உங்களுக்கு மகிமை காட்டணும்னா, ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்தணும்னா, உன் வாயை நீ விரிவாய்த்துற, நான் அதை நிரப்புவேன். சரி, நான் உங்களுக்கு கேட்குறேன், ஆண்டவர் வாயை விரிவாய்த்துறன்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி அப்படி வச்சுட்டு இருக்க சொல்கிறாரா? வாயை விரிவாக தரேன்னா உள்ளாரிலிருந்து என்ன வரணும்? என்ன சத்தம் வரணும்? துதிக்கிற சத்தம் வரணும். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் துதிக்க போகிறீர்களோ தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையை நிரப்போம். எவ்வளவு நிரப்போனா உங்களாலேயே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஆசாரியர்கள் நின்று ஊழிய செய்ய முடியாத அளவுக்கு தேவன் மகிமையை நிரப்பினார். சரி, இந்த மகிமை வரும்போது என்ன நடக்கும் பாஸ்டர்? எனக்கு அன்னைக்குதான் சாலமோனுக்கு யாரும் அவனுக்கு முன்னாடி அவ்வளவு ஞானவானா இருந்ததே இல்லை. அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு தந்தார். அன்னைக்கு நைட்டே கொடுத்தாரு. Praise the Lord. ஞானம் தான் இன்றைக்கி தேவை நமக்கு. வேலையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எல்லா தீர்மானங்களிலும் ஞானம் தேவை. யாருக்கு ஞானம் உண்டு? துதிக்கிறவர்களை தேவன் ஞானத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். துதி என்பது இங்கே வந்து நம்ம மைக்கை பிடிச்சி துதிக்கிறது கிடையாது. துதி என்பது வாரம் முழுக்க 24 மணி நேரம் நமக்கு இருக்கு. வாரம் முழுக்க நம்ம தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உண்மையான துதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் உங்களை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஆண்டவரே இதன் மத்தியில உங்க நான் துதிக்கிறேன், நீர் நல்லவராக தான் இருக்கிறேன். நீங்க துதிச்சு பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் துதிக்கிறேன். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இது மகிமை வெளிப்படுகிற மாதமா இருக்கிறது. பிசாசு கொண்டு வந்த எல்லா அவமானங்களையும் தேவன் இந்த மாதத்தில் மகிமையாய் மாற்றுவார். அவருடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால தன்னை தாழ்த்தும் போது தேவன் மகிமை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கும் போது தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார். துதிக்கும் போது அவர் மகிமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க?
ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு வேணும், எனக்கு வெளிப்படுத்துன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று, ஓ தேங்க்யூ ஜீசஸ், உம்முடைய மகிமையை எனக்கு காண்டி ஆண்டவரே, உங்கள் மகிமையை வாழ்க்கையில் வெளியரங்கமாய் மாறட்டும் என்று சொல்லி என்னை நான் தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. உங்க மகிமை இந்த மாதத்திலே நீர் வெளிப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Shabada bada bada bada. Thank you Lord. Shabada bada bada. And munadi solunga tharamattu ena taaltra andavare. Ena taaltra andavare. Mukku munbaga na taalmayodu nadandu kolla. Na arpanikira andavare. Meedime ella eduthu pottittu என்னை தாழ்த்துற ஆண்டவர், என் பலத்தால் ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது, என்னுடைய பலத்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்லுங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், என் பலனோ என் அறிவோ நான் நினச்ச நினைவுகள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவர், உங்களுக்கு முன்பாய் நான் தரை மட்டும் தாழ்த்துகிறேன்னு சொல்லி இந்த நேரத்தில் தாழ்த்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வாய் விட்டு சொல்லுங்கள், இது ரொம்ப முக்கியம். வாய் விட்டு சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியம். ஹம்பிள் மை செல்ஃப் லார்ட், இட்ஸ் நாட் மை எனி திங், இட்ஸ் யோர் கிரேஸ். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த சூழ்நிலையின் மத்தியில் நீ உடைய வல்லமையை வெளிப்படுத்துவீங்க. இந்த சூழ்நிலை மத்தியில் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உம்மை விசுவாசிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் புலம்ப மாட்டேன், நான் சூழ்நிலை மத்தியில் விசுவாசத்தோட நிற்பேன். என் இயேசு எனக்கு உதவி செய்வார், என் இயேசு என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் காண்பாய். ஹல்லேலூயா காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா ஷபாரா பாடா 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 பாடா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க, இனி தேவனை உரத்த சத்தத்தோட துதிப்பேன்னு தீர்மானம் எடுங்க. இனி உங்கள் வாய் சிறந்து தனிப்பட்ட நேரங்களிலும் ஆராதனை நேரங்களிலும் வீட்டில் இருக்கும் பொழுதும் என்ன செய்யும் பொழுது நல்ல வாயை திறந்து நாம் சோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு. ஹல்லேலூயா. இனி என் வாய் அமைதலா இருக்காது, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலைக்காக உம்மை நான் துதிப்பேன், சவாலா இப்ப தோன்றுகிற காரியங்களுக்காக நான் துதிப்பேன் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் ஒவ்வொருவரோடும் உம்முடைய பிரச்சனை இருக்கட்டும், குடும்பங்களின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த மாதத்திலே தேர்வுகளை ஆண்டு ரிசல்ட் பார்க்க போகிற எல்லா பிள்ளைகள் மேல உங்க கரை இருக்கட்டும். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ரிசல்ட்களை தருவீராக. நீர் கொடுக்கிற காரியங்களை அவர்கள் நன்றியோடு பெற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டவரே என்ன செய்வது என்பதை உம்முடைய சித்தத்தின் படியாக செயல்பட உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ரீபாக சங்கர தீரதனபரா. பரிசுத்த ஆவியானவர் சொல்ற அந்த நேரத்துல, இந்த மாசத்துல உடைந்த உறவுகளை நான் சுகமாக்குவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்பங்களிலே உறவுகள் சுகமாகும். உடைந்து போன உறவுகளை கத்த சுகப்படுத்துவார். குடும்ப உறவுகளிலே தேவ பாதுகாப்பு இறங்க போகிறது, தேவ பாதுகாப்பு இறங்குகிறது. உங்க குடும்பத்தை சத்துரு தொட முடியாது, சத்துரு தொட முடியாது. கத்த கணவன் மனைவி பிள்ளைகள் உங்களை கத்த பாதுகாப்பு உள்ளார வைத்துக் கொள்ளுவார். Thank you Holy Spirit. இப்படி செய்யறதற்காய் நன்றி. வேலைகள் ஆசீர்வாதம் இருக்கட்டும், தொழில்கள் ஆசீர்வாதம் இருக்கட்டும், உங்களுடைய பாதுகாப்பு எல்லா காரியங்கள் மேல இருக்கட்டும். ஒரு வழியாய் வருகிற பிசாசு சத்துரு ஏழு வழியாய் திரும்ப ஓடிப்பவானாக.
ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறேன். அந்த ஞானத்தை நீர் தந்து நடத்துவீராக. ஒரு நாள் மேட்டிமை வரவே கூடாது ஆண்டவரே. தாழ்மையாய் நடக்க நீர் கிருபை தருவீராக. இருங்க, மகிமை வெளிப்படுத்த போறதற்காய் சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பார்ந்த நேயர்களுக்கு, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக எண்ணற்றோர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்றனர். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளும்படியாய் இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் மாதந்தோறும் ₹50 அனுப்புகிறவர்களுக்கு மனதுருக்க ஊற்று மாத இதழை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்பி வைப்போம். இந்த பத்திரிகையில் நல்ல செய்திகளும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாதந்தோறும் ₹150 அதற்கு மேல் அனுப்புகிறவர்களுக்கு இந்த மாதத்தின் ஆசீர்வாத சிறப்பு செய்தி சீடியை அனுப்பி வைப்போம். ஆகவே இன்றே இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தில் சேர்ந்திடுங்கள். உங்கள் மணி ஆர்டர் காசோலைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகான்சிலியேஷன் என்ற பெயருக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.